இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நிச்சயமாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். முன்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டமாக இல்லை. பேரண்ட்ஸும் மாறிட்டு தான் வராங்க. நீங்கள் எல்லா நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க, அப்பா வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு, விஷுவலாக இது எனக்கு புரிய வச்சுருக்காரு அப்படின்னு. பட் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. இப்போவும் மார்க் பேஸ்டாக மார்க்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு போகிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு சின்ன விஷயம், ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறீங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து மார்க்ஸ் முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு விட்டுட்டு இதெல்லாம் பாருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். படிப்பு ரொம்ப முக்கியம், மார்க்ஸ் முக்கியம், அதுக்கான ப்ரெஷர்ஸ் வேணாம். இந்த மார்க் தான் எடுக்கணும் இப்படிலாம் எபோவ் ஆவரேஜ் இருந்தால் போதும், நீ வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அந்த ப்ரெஷர்ஸும் இப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸ்கிட்டையும் அவேர்னஸ் வர ஆரம்பிக்குது. முன்னாடிலாம் ஒரு மாதிரி இருந்தாங்க, நடுவில் வந்து திடீர்னு எல்லாரையும் கொண்டு போய் எல்லா ஸ்கில்ஸ்குள்ளையும் கொண்டு போய் போட்டாங்க. இப்போ அந்த அவேர்னஸ் மாதிரி பசங்களை அப்படி திணிக்கக்கூடாதுங்கிற ஃபார்முக்கும் மாறுறாங்க. இப்போ ஒரு ஒரு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி நான் நினைக்கிறேன்னா அது அந்த அவேர்னஸ் உண்டாகிட்டு தான் இருக்குது. என்ன கேட்டால் நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸ்கில் பேஸ்டில் அவங்களுக்கு என்ன ஸ்கில்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அது மேலே வந்துட்டாங்கனாலே அவங்க பிழைச்சிடுவாங்க பசங்க. ஸோ அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும். ப்ரெஷர் போடக்கூடாது. பசங்களுடைய அந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த மென்டல் ஹெல்த் குழந்தைக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க வளர்த்தாங்கனாலே இட் வில் பி குட். சயின்ஸ் பேஸ்டு மூவிஸ் இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சாச்சு வேர்ல்ட் லெவல்லையே. ஸோ உங்களை வந்து எக்ஸைட் பண்ண ஒரு சயின்ஸ் பேஸ்ட் மூவி, சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, இந்த மூவி பார்க்கும்போது கரெக்டாக சயின்ஸில் இருந்தது அப்படியே சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நீங்கள் எந்த மூவி சொல்வீங்க? நான் சயின்ஸில் வந்து எக்ஸாக்டாக சயின்ஸ் இருந்தால் தான் ரசிப் பண்ண கிடையாது. சயின்ஸ் மூவியில் ஃபிக்ஷன் தான், அது சயின்ஸ் ஃபிக்ஷன் தான், அதில் ஒரு ஃபேண்டஸி இருக்கணும், அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு என்னென்னா எந்த ஒரு சயின்ஸ்னு சொல்கிற படத்தில் சூடோ சயின்ஸ் இருந்துக்கூடாதுன்னு தான் பார்ப்பேன். அதை தவிர ஃபேண்டஸியாக பறக்கலாம், ஓடலாம், ஓடியாடலாம், அதுக்காக இது சயின்ஸ் இல்லை, கிராவிட்டி ஒர்க் ஆகாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவதார் வருதுன்னா அதை என்ஜாய் பண்ணுறவங்க இருக்க கேரக்டர்ஸ் அதாவது வருதுக்கலாம். ஒரு மினிமம் லாஜிக்கோட சூடோ சயின்ஸ் இல்லாத எந்த சயின்ஸ் மூவி நான் ரசிப்பேன். எனக்கு அந்த வகையில் காண்டாக்ட் படம் ரொம்ப பிடிக்கும். கால் செகன்கிற ஆஸ்ட்ரோனமர் எழுதி காண்டாக்ட்னு ஒரு மூவி வந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு தான் இன்ட்ரெஸ்டலரே அவரோட இன்ஸ்பிரேஷன் சொல்லுவார் நோலன். ஸோ அந்த காண்டாக்ட் மூவி எனக்கு எவர் கிரீன், எப்பயுமே பிடிக்கும். இன்ட்ரெஸ்டலர் அஃப்கோர்ஸ் அது எல்லாருக்கும் பிடிக்கும். கட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. அந்த கட்டாக்காங்கிற GATACAங்கிறதே அந்த டிஎன்ஏ மூலக்கூறில் வர அந்த ஏடிசி அந்த 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 லெட்டர்ஸ் வச்சு வர ஒரு ஜெனட்டிக் எப்படி வந்து ஃபியூச்சரில் மாடிஃபை பண்ண போதுங்கிற ஒரு படம். அது கூட நல்ல படம். அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ தமிழ் சினிமா சயின்ஸ் ஃபிக்ஷனில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ தான் உள்ளே வராங்க, இப்படி ஒரு ஜேனர் இருக்குது, பீப்புள் பார்ப்பாங்க அப்படின்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அகைன் சில பேர் அது வந்து சூடோ சயின்ஸாக டச் பண்ணிடுறாங்க தப்பாக, சில பேர் அது அந்த ஜேனரை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு ஜேனர் இருக்குது. அப்படி ஒரு ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு வந்து அந்த கேட்டகரியில் வேற யாராவது வந்தால் எப்போ நீ சயின்ஸ் ஃபிக்ஷன் அதே தான் எடுக்க போகிறேன் அது எடுக்காத அப்படின்னு அந்த ஜேனரை ஸ்பாயில் பண்ணாமல் சூடோ சயின்ஸ் போகாமல் அப்படி எடுத்துட்டாங்கன்னா ஓகே. ஒன்று ரெண்டு வருது அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு அந்த எம்ஜிஆர் நடித்த அந்த ஒரு பழைய படம் ஒன்று, அந்த படம் தான் ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் தமிழில் ட்ரை பண்ணது. இன்றைக்கி எல்லா எக்ஸ்போஷரும் இருக்குது, பட் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் பீரியட்லேயே எந்த ஒரு எக்ஸ்போஷரும் இல்லாதப்போ கலையரசின்னு நினைக்கிறேன், கலையரசி மூவி. ஸோ அதில் வந்து ஏலியன் வந்து வர்ற மாதிரி, ஏலியன் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுவாங்க, அதை காப்பாற்றுற எம்ஜிஆருங்கிற மாதிரி அப்போயும் ஒரு கதை வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ பார்த்தா கூட நல்லாயிருக்கும். ஐ மீன் அப்படி ஒரு கான்செப்டை அப்படி யோசிச்சிருக்காங்களே, அப்போ பீப்புள் புரிஞ்சிருக்குமா ஏலியன் என்ன அந்த இதெல்லாம் காட்டுவாங்க, யூஎஃப்ஓ டிஸ்க்லாம் காட்டுவாங்க அந்த டைமில், அது வந்து அதுக்குன்னு ஒரு ஷேக் பண்ணியே காட்டுவாங்க அந்த இது பறக்கிறதுல. ஆமாம், கலையரசி கலையரசி மூவி. ஸோ அப்போவே அந்த டெக்னிக்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஓகே அப்படின்னு அதெல்லாம் ரசிப்பேன் இப்போ. ஸோ டீபங்க் வீடியோஸ் பண்ண போகிறோம், நீங்கள் அதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா? நான் இந்த மொமெண்ட்டை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் டீபங்க் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு. ஆமாம், நம்ம பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிவி ஷோக்கு போயிருந்தோம். இந்த டிவி ஷோவில் லைவ்லேயே வந்து ஒரு அமானுஷ்யம் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி ஒன்று பண்ணி நம்ம அங்கேயே அதை பிரேக் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பீப்புளோட சப்போர்ட் இருந்தது. அது போடும்போது நிறைய பேர் இது மாதிரி ஏமாத்துறாங்க, எனக்கு நிறைய மெயிலெலாம் வரும், எக்கச்சக்கமான மெயில் வரும். இது மாதிரி மாந்திரிகம் தாந்திரிகம்னு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் தகடு பொதிச்சுட்டு எடுத்துகிட்டு 30,000 ரூபா கேட்டாங்க, 50,000 ரூபா கேட்டாங்க, கிளி ஜோசியம் பார்த்துட்டு கிளம்பும்போது 4,000 ரூபாய் பரிகாரம் பண்ணாதான் இல்லாட்டி ரத்தம் வாந்தி எடுத்து சாவ, எப்படி நீ எக்கச்சக்கமான ஸ்டோரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வரும்போது நம்ம அது எப்படி பண்ணுறாங்கன்றதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி. ஒரு முட்டையை உடச்சா உள்ளேருந்து இப்படி வரும், ஒரு பைக்கில் கையெடுத்து தப்பு வரும், இன்னொரு பக்கம் எடுத்தனா முடி இதெல்லாம் வரும், பொம்மைலாம் வரும், இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் கூட நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ அந்த மூமெண்ட்லேருந்து நம்ம அப்படியே ஆரம்பிச்சிடும் டிபங்க் அப்படிங்கிறது.